இல்லை, ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவிதார் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்களும் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை பல மாவட்டங்களில் இந்த ஸ்மார்ட் சிட்டியை ரொம்ப விரிவாக ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் என்பது ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம். தேர்தல் வரப்போகிறது என்ற கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசின் பங்கீடை வாங்கி அதை உடனே டெண்டர் விட்டு ஏகம் விட்டு அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த இடம் ஸ்மார்ட் சிட்டிக்கு உகந்ததா இந்த திட்டத்திற்கு என்று ஆய்வு செய்யாமல் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலியில் பேருந்து நிலையத்துடைய இடத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த பேருந்து நிலையத்துடைய அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிக்கலெல்லாம் இருக்கிறது. ஆகவே இதை ஆய்வு செய்யாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எதிர்க்கு இன்னும் மத்திய கணக்காயர்கள் கண்ட்ரோலராக ஆடிட்டர் ஜெனரல் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளூரில் கூட கடந்த மாதம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கிறது, குளறுபடி இருக்கிறது. இதையும் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். இதற்கு உரிய நடவடிக்கை எங்களுடைய சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு கடந்த ஆட்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்.